மொழியாம், தாயே, தமிழே, நான் இறந்து பிறந்தாலும் உன் இனிய மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன். உனக்கு என் முதல் வணக்கம். இன்று இந்த இணையதள பேச்சு போட்டியை நற்றமிழ் பேசுவோம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் என் தமிழ் வணக்கம். நான் இப்போது வாழ்வின் கண்ணாடி என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்று பார்ப்போம். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருப்பதா, உயிரோடு இருப்பதா, பணம் புகழ் பொருளை தேடி தலைதிரிக்க ஓடுவதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா, தத்துவங்களின் அணிவகுப்பா, தன்னலமற்ற அர்ப்பணிப்பா, இதில் எது வாழ்க்கை என்று நம்மால் சொல்ல இயலாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். இது ஆளுக்கால் மாறுபடும். ஒரு சுகமோ துக்கமோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ, வாழ்க்கை நம்மை அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. இப்படி ஒவ்வொரு அனுபவத்தையும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை பற்றிய சில பழமொழிகளை பார்ப்போம். வாழ்க்கை என்பது என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முன்பே பாதி வாழ்க்கை கழிந்து விடுகிறது. வாழ்க்கை ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு நிழல், வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் என்றெல்லாம் சில பழமொழிகள் வாழ்க்கை பற்றி இருக்கின்றன. பனித்துளி இலையின் நுனியில் இருப்பதை போல வாழ்க்கை உன்னுடைய காலத்தின் விளிம்புகளில் ஆடட்டும் என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். வாழ்க்கை என்பது என்ன? அது ஒரு சிறிது நேரம் தோன்றி மறையும் நீராவி என்கிறது புதிய ஏற்பாடு. வாழ்க்கைக்கு ஒரே ஒரு கட்டளை தான் இருக்கிறது. இளமை ஒரு தவறு, நடுத்தர வயது ஒரு போராட்டம், முதுமை ஒரு கழிவிறக்கம் என்கிறார் மேல்நாட்டு அறிஞர். இப்படி பல அவலங்களும் வேதனைகளும் சோதனைகளும் இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு கண்ணாடியாக இருப்பது, அந்த வாழ்க்கையை இனிமையாக்குவதும் சுவையாக்குவதும் இலக்கியம்தான். ஆக இலக்கியத்தை வாழ்க்கையின் பிரதிபலிப்பான கண்ணாடி என்று சொல்லலாம். இப்படி இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையும், இருவரும் இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும், இன்னும் பலதரப்பட்ட இலக்கிய நூல்களும் பல்வேறு காலங்களில் பல்வேறு நேரங்களில் தோன்றி மனித வாழ்வை செம்மைப்படுத்தியிருக்கின்றன. இந்த ராமர் ஒரு அரசராக பிறந்திருந்தாலும் அவர் வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அனுபவிப்பதுதான். அடுத்ததாக பொறுமை, பணிவு, இந்த நற்பண்புகளை எல்லாம் ராமாயணம் நமக்கு உணர்த்துகிறது. களவும் கற்றுமர ரவுத்திரம் பழகு போன்ற கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மகாபாரதம் சூதும் சூழ்ச்சியும் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு அழிவை தேடித்தரும் என்பதை விளக்குகிறது. அழகு, அறிவு, திறமை, விடாமுயற்சி போன்றவற்றின் இலக்கணமாக அர்ச்சுனன் கதாபாத்திரம் விளங்குகிறது. முதல் பெண்ணியவாதியாக பாஞ்சாலி விளங்குகிறாள். ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானமாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தும் விதத்திலும் சமூகத்தில் பெண்ணுக்கான ஒரு போராட்டமும் சரி, பாஞ்சாலி அதை தைரியமாக எடுத்துரைப்பது பாஞ்சாலியின் கதாபாத்திரம். அடுத்ததாக நட்புக்கும் ஒரு மிக சிறப்பான சின்னமாக விளங்குபவன் தான் கர்ணன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லவில்லை என்றால், எடுத்து உரைக்கவில்லை என்றால் அந்த திறமை வீணாய் போய்விடும் என்பது கர்ணனின் கதாபாத்திரம் விளக்குகிறது. ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை கண்ணன் கதாபாத்திரம் விளக்குகிறது. இப்படி ஐம்பெரும் காப்பியங்களும் ஐஞ்சிரும் காப்பியங்களும் திருக்குறளும் நாலடியாரும் அவையின் நீதி நூல்களும் என்று பல நூல்கள் இலக்கியங்கள் தோன்றி மனிதனின் வாழ்வை செம்மைப்படுத்தி இருக்கின்றன. குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரையும் கட்டாயமாக அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்படி ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெரிய மருத்துவ வல்லுநராகவோ பொறியியல் வல்லுநராகவோ இருந்தாலும் அடிப்படையில் அவன் ஒரு மனிதன் தான். ஒரு தன்னுடைய பெற்றோருக்கு மகனாகவும், மனைவிக்கு கணவனாகவும், குழந்தைக்கு தகப்பனாகவும், உடன் பிறந்தோருக்கு சகோதரனாகவும், நண்பனுக்கு உண்மையாகவும், ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்புள்ள குடிமகனாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் இலக்கியமும் தத்துவமும் மட்டுமே அதற்கு வழிவகுக்கும். ஆக இப்படி மேலை நாடுகளில் எல்லாம் எந்த படிப்பு படித்தாலும் இலக்கியமும் தத்துவமும் கட்டாய பாடம். நாம் அவ்வளவு இல்லை. இன்றைய மனிதன் இலக்கியத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அறுந்து போய்விட்டது. இன்றைய பிரச்சனைகளில் எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறது என்றாலும் இன்றைய மனிதன் இலக்கிய அறிவு இல்லாததால் எல்லா பிரச்சனைகளிலும் நிலை குலைந்து விடுகின்றான். அவனுடைய ஒரு அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மிக சிறப்பான தீர்வுகள் உள்ளன என்பதை அவன் இலக்கிய அறிவு இல்லாததால் அறியாமலேயே இருக்கின்றான். பணம் பணம் என்று தேடி ஓடி வாழ்க்கையை பணத்திற்காகவே செலவழித்து விடுகின்றான். ஆக
இன்பம் வரும்போது மகிழாமலும் துன்பம் வரும்போது துவளாமலும் இருக்க வேண்டும் என்பதை பகவத்கீதையில் கண்ண பரமாத்மா உணர்த்துகிறார். இப்படி நம் வாழ்க்கையில் எதுவும் முடியாது முடியாது என்று சோம்பி கிடந்தால் மூளை நரம்புகள் கூட சுருங்கிவிடும். நம்மால் இலக்கியங்களை படிக்க முடியும், இலக்கிய அறிவை பெற முடியும் முடியும் என்று எழுந்து விட்டாலுமே கூட நம்மை நெருங்கிவிடும். நமக்கு சோகங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட இலக்கிய கதாபாத்திரங்களை வைத்துத்தான் ஆறுதல் படுகின்றோம். நம்ம என்ன ராமர் படாத துன்பத்தையா நாம் பட்டுவிட்டோம் என்றும், செல்வ சீமான் மகள் கண்ணகி படாத துன்பத்தை நாம் பட்டுவிட்டோமா என்றும் நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றோம். ஆக எப்படி பார்த்தாலும் வாழ்வில் பாடம் புகட்டுவதற்கும் நம்முடைய ஆறுதலுக்காகவும் நிறைய பண்புகளை கற்றுக்கொள்வதற்காகவும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கும் பிரச்சனைகளை எல்லாம் அனைத்தையும் சரி செய்வதற்கும் இலக்கியமே நமக்கு வாழ்வின் கண்ணாடியாக இருக்கின்றது. இந்த ஷேக்ஸ்பியர், ஆங்கில இலக்கிய பிதாமகன் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய 36 நாடக காப்பியங்களிலும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, கூடா நட்பு கேடாய் முடியும் போன்ற வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்தி புகுத்தி இருக்கிறார். ஆக நாம் அனைவரும் வாழ்வின் கண்ணாடியான இலக்கியத்தை படிப்போம். மேலும் மேலும் இலக்கியத்தை படித்தால் மனித வாழ்வின் பல இருண்ட பிரதேசங்களை இலக்கியங்கள் வெளிச்சம் போட்டு காட்டும். இலக்கியங்களை படிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி, தமிழன் என்று சொல்லுவோம், தலைநிமிர்ந்து நிற்போம், தன்மானம் கொள்ளுவோம், தடை உடைத்து வெல்லுவோம், வாழ்முறை புலிகளாயிருப்போம், வழி மாறி போகாது, இலக்கியத்தை படிப்போம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.